அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செவியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட விரதம் கலையுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா, ரேஞ்ச் நம்மளுக்கு வந்து மிக குறைவு, ரொம்ப ஸ்மால் ரேஞ்சாக மார்க்கெட் இருக்குது, குறைந்த எல்லைகளை வகுத்துருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு. ஏன்னா இதில் டிகே மார்க்கெட் மூமெண்ட்டே இல்லாத இடத்துல, மார்க்கெட் சைட்வே மூமெண்ட்டில் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு டிகே தான் ஏற்படும். அப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். ஆனால் டிகே நடைபெற்ற பின் ஒரு ராக்கெட் லான்ச் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போது அங்கிருந்து ஒரு செங்குத்து ஏற்றமோ இல்லை செங்குத்து இறக்கமோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடம் இன்றைக்கி அந்த வாய்ப்பு, அதற்காகத்தான் விரதம் கலையுமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். இன்றைய தினம் மிக மிக முக்கியமான நாள். ஏன்னா ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். உடனே இதற்கு காரணம் சந்திராயன் 3 இன்றைக்கி லான்ச்சிங் டேட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. லேண்டிங் ஆகிற நாள் அப்படிங்கிறக்காக அப்படின்னு இல்லை. எந்த நியூஸ் நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி நல்லா ஏறினாலும் சரி, நல்லா இறங்கினாலும் சரி, ஏதோ ஒரு நியூஸோடு நம்ம ஒப்பீடு பண்ணி பார்க்க போகிறோம். அதெல்லாம் ஒரு இது இல்லை. அதனால் இன்றைக்கி மார்க்கெட் ஏறிச்சுன்னா அந்த சாதகமான நியூஸ் எதெல்லாம் இருக்கோ அதில் எடுத்துருவாங்க. இன்றைக்கி மார்க்கெட் இறங்கிருச்சுன்னா அதற்குண்டான காரணிகள் எடுத்துருவாங்க. அப்புறம் உடனே எதுவுமே கிடைக்கலையா, அப்புறம் நம்மளுக்கு இருக்கிற ஒன்றே ஒன்று எஃப்ஐ டிஐ, இதை வச்சு நம்ம பேசுவோம். இதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறக்காகத்தான் நம்ம வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு பார்த்துட்ருக்குறோம். அதற்கு முன்பு இன்று சந்தை இங்கே ஆரம்பமாக வாய்ப்பு அப்படிங்கிறதுல, இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து 19,352 வர்த்தமாயிட்டிருக்கு. நேரம் 7:10. இப்போ இந்த எல்லை பார்த்தால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட நேற்றைய லோ ரேஞ்ச் அருகாமையில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்போது அந்த நிஃப்டியோட லோ ரேஞ்ச், ஏன்னா நான் நேற்று வந்து ஃபியூச்சரோட லெவல் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் லெவலுக்கே போயாச்சு. சந்தை வந்துட்டு ஒரு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற இடத்துக்கே சென்று விட்டார்கள். இப்போது நேற்றைய லோ வந்து பார்த்திங்கன்னா 19,365. அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் 19,365 கீழே இருக்கிறது வந்துட்டு சந்தைக்கு கேப் டவுன், அதாவது கேப் டவுன் ஓப்பன் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போகும், 360 கீழே இருக்கிற வர. அப்போ அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நேற்றைய ரேஞ்ச் நம்மளுக்கு வந்து 19,443 19,381. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நேற்று ரொம்ப ரேஞ்ச் குறைவாக இருந்திருக்கு. அப்போ இதோட ஹை அபோவ், இது வந்துட்டு லோ பிலோ, இது ரொம்ப ரேஞ்ச் பிரேக் அவுட்க்கு உண்டான தன்மையாக இருக்கும். இந்த இடத்துல ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி இது பண்ணுங்கள். அட்டவணை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் 19,400 கால் புட்டு தான் அதிகமான வர்த்தகம். இதோட லாஜிக்கை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு ஆப்ரேட்டட் தான், இது ஒரு டிசைனே வந்துட்டு ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் 19,400 காலுக்கு உயிர் இருக்கணும் அப்படின்னா சந்தை நிஃப்டி அப்படிங்கிறது 19,400 அபோவ் எக்ஸ்பைரி க்ளோசிங் இருக்கணும். அப்போ 19,400 கால் அடிப்படையில் இப்போ க்ளோசிங் 47 அப்படின்னா இவங்க எக்ஸ்பைரி என்னைக்கு 47 முடிய வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா சந்தை எங்கே இருக்கும்னா 19,447 அப்படிங்கிற இடத்துல இருந்தால் தான் இதற்கு எக்ஸ்பைரி என்னைக்கு இந்த 47 உயிர் கிடைக்க போகுது. இதுதான் டிசைன். அப்போ இங்கிருந்து மார்க்கெட் 50 ஏற்றம் அடைந்தாலும் உங்களுக்கு இது லாபம் கிடைக்க போகிறது கிடையாது. அது இன்று ஒரு 50 ஏறிச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். உடனே அது இறக்கமாயிட்டு திருப்பி அங்கிருந்து ஒரு ரெக்கவர் ஆகுது அப்படின்னாலும் கூட அந்த மதிப்பு இருக்காது. ஏன்னா எக்ஸ்பைரி என்னைக்கு இது 47 அப்படின்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட் 19,447 தான் க்ளோஸ் ஆகணும். அதுவே 72 இவங்க ஹை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களோட டிசைனில் நீங்கள் அப்படியே பொருத்தி பாருங்கள். அப்போ இது 72 மதிப்பு இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட் 19,472. அப்போது 19,400 கால் 72 கடக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னா அவன் எப்படி
நிஃப்டி எப்படி 19472 அடையும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஏன்னா இதோட லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எக்ஸ்பீரி அன்னைக்கு ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும். அப்போது 19472 மதிப்பு இருக்கணுன்னாலே மதிப்பு அப்படின்னு ஒன்று வந்துட்டாலே ஐடிஎம் தான் இருக்கணும். ஏன்னா எக்ஸ்பீரி அன்னைக்கு அப்போ ஐடிஎம் ஆப்ஷன் அப்போ 19400 மேலே மார்க்கெட் இருந்தால், அதாவது 19400 அபோவ் மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் தான் இது வந்து ஐடிஎம் கால் ஆப்ஷனாகவே இருக்கும். அவனோட வாழ்க்கையை ஐடிஎம்மாக தொடங்க முடியும். இப்போ 19396 தான் இருக்குது. அப்போ இது வந்து ஏடிஎம்னு எடுத்துக்கலாம் அல்லது ஓடிஎம்னு எடுத்துக்கலாம், ஆனால் ஐடிஎம்ஸ் கிடையாது. அப்போ 19400 மேலே இருக்கும்போது தான் ஐடிஎம். அப்போ இவங்க 72 மதிப்பு வரணுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் 19400 மேலே தான் இருக்கணும். அப்போ அது ஐடிஎம். அப்போ 72 ரூபாய். அப்போ இவங்க 72 ரூபாய் ஹை பிரேக்கே ஆகலை அப்படின்னா எப்படி சந்தை 19472 மேல் செல்லும்? இதுதான் கேள்வி. இதைத்தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இது லாஜிக்காக உணர்பவர்களுக்கு தான். நீங்கள் மார்க்கெட்டை கொண்டு போய் கிராஃபில் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரெசிஸ்டன்ஸ் அப்போ 19400 72 தாண்டலைன்னா மார்க்கெட் எப்படி 19472 தாண்டும்? அப்போ அதனால் அது ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா அதுக்கு தான் சப்ளை வந்திருக்கு. அப்போது 19500 நம்மளுக்கு 30 ரூபாய் அப்படின்னா இந்த 30 ரூபாய் அவங்க பிரேக் பண்ணலை அப்படின்னா இப்போ இருக்கிறது 17 ரூபாய். அப்போ இங்கிருந்து இரட்டி பானால் தான் இதை போய் நம்மளுக்கு பிரேக் பண்ண முடியும். அப்போ இது 30 ரூபாயை தாண்டலைன்னா மார்க்கெட் எப்படி 19530 தாண்டும்? ஒரு கேள்விக்குறி. 19350 நம்மளுக்கு 102 ரூபாய் ஹை அப்படின்னா 19452 எப்படி கிடைக்கும்? அப்போ ஒவ்வொரு கால் படி நீங்கள் 19350 19400 19450 நான் இப்படி எழுதுனா உடனே ஏன் 19300 எழுதினீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள் சந்தையோட ரேஞ்ச் பாருங்கள். ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து +1% -1% இதற்குள்ளே தான் நிறைய நாள் இருக்கும். இதை பிரேக் அவுட் பண்ணி போகிறதே ரொம்ப 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 கடினம். அப்போ இது எப்பெல்லாம் கிடக்குது? அப்போ இப்போவே ரேஞ்ச் கம்மியாக இருக்குது. அப்போ ரேஞ்ச் கம்மியாக இருக்கும்போது இதனை கிடப்பது ரொம்ப எளிதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். நம்ம இப்படி பேசும்போது திடீர்னு சிலருக்கு வந்துட்டு அப்போ +1% +-1% கிடக்காது அப்படின்னா அப்போது அந்த ஸ்ட்ரைக்கை நாங்கள் வந்து செல் அடிச்சுட்டு கம்முன்னு உட்காரலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதுதான் சரி. ஆனால் இந்த எல்லையை கடக்கும் வரை இது சரி. இந்த எல்லையை கடக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்தால் இது வந்து ஐடிஎம்மாக மாறிடுச்சுன்னா உங்களுக்கு லாஸ் வர தொடங்கிடும். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும், அதுக்குன்னு ரிஸ்க் பேட்டர்ன் பண்ணணும். அதற்காக தான் இதுக்கு வந்து ஸ்ட்ராங்கல் அப்படின்னு ஒரு பெயரை கொடுத்து லாங் ஸ்ட்ராங்கல்னால் ரெண்டு பை பண்ண போகிறீங்க, ஷார்ட் ஸ்ட்ராங்கல்னால் ரெண்டுமே செல் பண்ண போகிறீங்க. அப்போ இதற்காகத்தான் நம்மளுக்கு ஷார்ட் ஸ்ட்ராங்கல் கொண்டு வரப்பட்டது. அப்போ இது பண்ணால் அப்போ மார்க்கெட் இதற்குள்ளே இருக்கிறவர் உங்களுக்கு லாபம் தான் இருக்க போகுது. அதாவது செல் பண்ணுறவங்களுக்கு இந்த எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறவர் இப்படி தான் நீங்கள் பில்ட் பண்ணணும். அப்போது 19400 அண்ட் புட் அப்படிங்கும்போது இது 72 ரூபாய் அப்படிங்கும்போது 19472 19400 புட் 85 ரூபாய் 19315. இப்போ என்ன சொல்கிறாங்க, 19400 புட் அடிப்படையில் 19315 கீழ் சந்தை செல்லாது அப்படிங்கிறதும், 19400 கால் அடிப்படையில் 19472 மேலே சந்தை போகாதுங்கிறத தெரிஞ்சிருச்சு. இது எப்போ போகும்? இதனை கடக்கும் பொழுது தான் போகும் அப்படிங்கிறது. அப்போது இது போகிறக்கு வாய்ப்பு அப்படின்னா முதல் சந்தை என்ன ஆகணும், 47 ரூபாய். அப்போ 19447 மேலே நின்னாத்தான் 19472 அடைய முடியும் சந்தை. அப்போது 447 வரலைன்னா எப்படி போக முடியும்? அதே மாதிரி 19400 புட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 70 ரூபாய். அப்போ 19330 கீழே இருந்தால் தான் இது ஒரு சாத்தியமாக மாறும். அப்போ 19330 இருந்து 19447 முதல் வால்டைலாக தான் இருக்கும். இதை கடக்கும் பொழுது தான் மார்க்கெட்டை இதை பிரேக் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியே வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அப்போ இதற்கு உட்பட்டு சந்தையோட வணிகம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கணும். அப்போ 19315 இருந்து 19472 அப்போ இதில் 72 இதில் வந்து 85 அப்போ இது ரெண்டு கூட்டம் நம்மளுக்கு 157 அப்போ டிவைட் பை 2 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 80 ரூபாய் அப்படிங்கிற பக்கம் வரும். அப்போ 80 ரூபாய் நம்ம இது பண்ணும்போது அந்த இடத்துல தான் மார்க்கெட் க்ளோசிங் ஆயிருக்கு. 19395 தான் நம்மளுக்கு மார்க்கெட் க்ளோசிங் ஆயிருக்கு. அதற்கு தகுந்த வணிகம் எப்படி நடைபெறப் போகிறது? ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ்
இருக்கிறது. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி 44,000 ஸ்ட்ராடல் இருக்குது. 44,000 கால் அடிப்படையில் 255 ரூபாய். அப்போ 44,255, 44,000 புட் 164 ரூபாய். அப்போ 43,836. இப்போது 44,000 கால் 255. அப்போ இவங்க ஐடிஎம் இருக்கணும். அப்போ 44,000 அபோவ் மார்க்கெட் இருந்தால் தான் இவங்க ஐடிஎம். அப்படி இருந்தாலும் 255 ரூபாயை தாண்டினா தான் அவங்க மேலேயே போக முடியும். அப்போ 255 ரூபாய் இவங்க கட் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் எப்படி 44,255 மேலே போகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. அப்போ 44,164 43,836. அப்போ 44,000 கீழே மார்க்கெட் இருந்தாலும் இந்த 164 அப்படிங்கிறது பிரேக் பண்ணுனா தான் மார்க்கெட் 43,836 கீழே போகிறக்கே ஒரு வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இதற்கு கீழே போகாது. அதனால் இது ஒரு மேஜர் சப்போர்ட், இது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் சந்தையை பார்க்கணும். சீசா விளையாட்டோட சீசாவோட நடுப்புள்ளி நடு அச்சுன்னு சொல்லலாம், அதுதான் 44,000. இதனை வைத்து தான் சந்தையோட மொமெண்டம் நடக்கப்போகுது. இது மிக மிக முக்கியம். இது வந்து நீங்கள் எப்போவுமே எக்ஸ்பைரியை நோக்கி அவங்க என்ன மதிப்பு இருப்பாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான். அது இல்லாத பட்சத்தில் அதுக்குள்ளே டைம் வேல்யூ இருக்கும். அந்த டைம் வேல்யூ ஜீரோவாக்குறது தான் இதில் முக்கியம். இன்று மாலை வந்து அந்த ஜீரோ அந்த டைம் வேல்யூவை நம்ம எப்படி பேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.